இந்த நேரத்தில் உள்ளங்கையை பார்த்தால் கையில் பணம் புரளுமா? ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் உள்ளங்கையை பார்ப்பதால் உண்மையிலேயே கையில் பணம் புரளுமா? சுவாரஸ்யமான ஒரு பதிவு இது, தவற விடாதீர்கள். கையில் நல்ல பண வரவு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க, உண்மையிலேயே நம்முடைய உள்ளங்கைகளை எந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும்? ஆமாங்க, நம்முடைய உள்ளம் கையை பார்க்க வேண்டிய சரியான நேரம் எது என்று பார்த்தால் அது சூரிய உதயத்திற்கு முன்பு வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரமே ஆகும். பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லும் பொழுது அதிகாலையில் 4 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கக்கூடிய நேரமே ஆகும். இப்படி அதிகாலையிலேயே எழும் நீங்கள் முதலில் உங்கள் உள்ளங்கையை பார்த்தீர்கள் என்றால் அந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை மூட நம்பிக்கை என்று தவிர்த்து விடுவதும் உண்டு. இப்படி காலையில் எழும் நீங்கள் முதல் வேலையாக உங்கள் உள்ளங்கையை பார்த்துவிட்டு அன்றைய நாளை துவங்கினீர்கள் என்றால் அந்த நாள் முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கும். காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக நமது இரு உள்ளங்கைகளையும் பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்கான முக்கிய காரணமே நமது உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது. இப்படி காலையில் எழுந்தவுடன் உங்கள் உள்ளங்கையை பார்த்தவாறு மகாலட்சுமி தாயாரின் மூல மந்திரத்தை 3 முறை கூற வேண்டும். பிறகு இந்த நாள் எனக்கு மங்களத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று 11 முறை சொல்லிடுங்கள். நம்பிக்கையோடு இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் யாவும் படிப்படியாக உங்களை விட்டு விலகுவதை உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும். கூடவே வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். எவ்வளவுதான் மங்கள பொருட்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அவை அனைத்துமே நமது உள்ளங்கையை பார்ப்பதற்கு ஈடாகாது. ஒரு சிலர் காலையில் எழுந்தவுடன் முதலில் மங்கள பொருட்களை பார்க்கும் பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆயினும் இதை தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை. இப்படி மங்கள பொருட்களை பார்ப்பதற்கு முன் முதலில் உங்கள் உள்ளங்கைகளை பார்த்து வணங்குங்கள். நம்பிக்கையோடு இந்த மெத்தட்டை செய்து வாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களோடும் வாழும் பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். கையில் காசு தங்குவது இல்லை, மிகுந்த பண கஷ்டத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் புலம்புவதை விடுத்து அவ்வப்பொழுது இது போன்ற மெத்தட்டுகளை நம்பிக்கையோடு செய்திடுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். மறவாமல் அரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.